செய்தியும் சிந்தனையும். அன்பார்ந்தவர்களே, செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில் சமூகத்திலே நடக்கக்கூடிய தீமைகளை விளக்கும் விதமாகவும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னால், பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்த அடைக்கலராஜ் என்பவர் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய பாஜகவின் துணைத் தலைவராக இருக்கிறார். இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால், அவருடைய காரில் 2 கிலோ அபினை கடத்தல் செஞ்சிருக்கிறார். அப்படி கடத்தல் செஞ்ச அந்த அபினுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொன்னால், உலக சந்தையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் உண்டான அபின். பாருங்க, கடத்தல் செஞ்சது ஒரு குற்றம், அபின் என்பது போதைப் பொருளே, சமூகத்தை சீரழிக்கக்கூடியது. இப்படிப்பட்ட அதுவும் கொரோனா காலகட்டத்தில் மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை இந்த பாஜகவினுடைய நிர்வாகி செஞ்சிருக்கிறார். அபின் கடத்தக்கூடியவர்களாக ஆயிருக்கிறாங்க. இது இன்னைக்கு சமூகத்தில் ட்விட்டர்லாம் போன வாரம் பெரிய ட்ரெண்டிங்காக போனது. என்ன அப்படின்னு சொன்னால், அபினுக்கு அரோகரா, முருகனை வச்சு பாஜக அரசியல் பண்ணாங்க, திராவிட கட்சிகளுக்கு எதிராக முருகனை வைத்து அரசியல் பண்ணாங்க. அது இப்போ மக்களுக்கு நல்லா தெளிவாக தெரிகிறது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அபின் கடத்துறீங்க, நீங்கள் அபினுக்கு அரகோரா அப்படின்னு சொல்லி ட்ரெண்டிங் போட்டு அது பயங்கரமாக போய் கொண்டு இருந்தது. அப்போ இவர்களுடைய பணியை பார்த்தேன்னு சொன்னால், சமூகத்தில் தீமையை விளைவிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய காரிய ஆட்களைத்தான் அவங்களுடைய நிர்வாகியாக போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், ஓபிசியினுடைய பிரிவாக நிர்வாகியாக இவர் இருக்கிறார். மாநில செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகி இவர் தான் கஞ்சா அபின் இது மாதிரி கடத்தல் பண்ணக்கூடிய காரியங்களில் நிறைய ஈடுபட்டிருக்காங்க. இவங்களுடைய இதில் பார்த்தா குற்றச்செயல்கள், இந்தியாவிலேயே குற்றச்செயல்கள் அதிகம் உள்ள ஒரு கட்சின்னு சொன்னால் அது பாஜக கட்சி தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது மாறி இருக்கிறது. இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த காரில் முன்னாடி வேலை குத்தி வச்சுக்கிட்டு, வேலைன்னு சொன்னால் போலீஸுக்காரங்க மடக்க மாட்டாங்கல்ல, அப்படி போயிருக்கிறாங்க. அப்போது டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையில் காமராஜ் போன்ற காவல்துறை அதிகாரிகள் மூலியமாகவும் என்ன பண்ணியிருக்குன்னா, வாகன சோதனை நடந்திருக்கிறது. வாகன சோதனையில் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பஞ்சாமிர்தம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாமிர்தத்தை இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பஞ்சாமிர்தத்துக்கு ஏன் இவங்க இவ்வளோக்குள்ளே பயப்படுறாங்க? முன்னாடி வேற வேல் வேற குத்தி வச்சுருக்கிறாங்க, அப்போ ஏன் இவங்க பயப்படுறாங்கன்னு சொல்லி வாகன சோதனை பண்ணி பார்த்தா உள்ள 2 கிலோ அபின். அதில் கைது செய்யப்பட்டவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால், நொச்சியம் ஆதுடையார் இப்படி இந்த மாதிரி 2-3 பேர் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த அபின் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ராஜஸ்தான்லேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய நெட்வொர்க் பாருங்கள். தேசிய கட்சியினுடைய நெட்வொர்க் என்னன்னு சொன்னால், ராஜஸ்தான்லேருந்து கஞ்சா கொண்டு வந்து இந்த மக்கள் மத்தியில் வந்து கஞ்சாவையும் அபினையும், ராஜஸ்தான்லேருந்து அபின் வந்து மக்கள் மத்தியில் இந்த தீமையை ஏற்படுத்தக்கூடிய வேலையை இவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. இவங்க தான் சமூக தொண்டாட்ட போகிறாங்களா? இதெல்லாம் வாங்கி குடிக்கிறது யார்? குடியாரர்களாக மாறுறது யார்? புகை வண்டிகளாக மாறுறது யார்? எல்லாம் அவங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. அப்போ இவங்க இந்துக்களுக்கு ஆதரவாளர்கள் என்று சொல்லி இந்துக்களையே அழிக்கக்கூடிய அபினை விற்பனை செய்கிறார்கள். இதில் ரொம்ப கவனமாக சமூகம் இருக்க வேண்டும். இந்த கட்சியினர்கள் கடத்தலில் ஈடுபட்ட நிறைய வரலாறுகள் இருக்கிறது, எக்கச்சக்கமான வரலாறுகளை வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு நாங்கள் வந்து பயங்கரமான தொண்டாட்டு வாங்குறாங்க, இதெல்லாம் வந்து போலியானது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்தியும் சிந்தனையும்.